வணக்கம். இப்போ நாம நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து அக்டோபர் 25 மண்டே. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 18,080 ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. ப்ரீவியஸாக செல் கால் வந்து நல்லா டவுனில் இறங்கிட்டு ரெக்கவரி கொடுக்குது. அந்த ரெக்கவரியில் நமக்கு இப்போ பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் வந்திருக்குன்றனால கேண்டலினுடைய கலர் வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகுது. செல்லிங் டன்னா ரெட் கலர்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஓப்பனிங் கூட பாருங்கள், இன்றைக்கி அக்டோபர் 25 ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபுல் டவுன் தான். அந்த டவுனில் நமக்கு ஒரு 10 மினிட்ஸில் செல் கால் ஜெனரேட் ஆச்சு 18,093. ஜெனரேட் ஆன செல் கால் ஃபஸ்ட் டாரட்டான 18,048 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் டாரட்டையும் வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஒன்ஸ் 18,000 ரேஞ்ச் கிட்ட போனோன்னா மார்க்கெட் ரெக்கவரி கொடுக்குது. அந்த ரெக்கவரியில் நமக்கு இப்போ பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இறங்க போகுது அப்படிங்கிற செல் கால், ஏறப்போகுதுன்னா பை கால். அதுக்கு நாங்கள் செட்டின் பிரேக் அவுட்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் அந்த சார்ட்டில் டிஃபால்ட்டாக செட் பண்ணி. அந்த பிரேக் அவுட்லாம் வந்து நடக்கும்போது எல்லாமே நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு நமக்கு கொடுக்குற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன 10 மினிட்ஸில் செல் கால் வந்துச்சு. வந்த கால் நல்லா செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இப்போ பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. மீன்வேல் நாங்கள் மார்னிங் ரொம்ப அப்சர்வ் பண்ணது வந்து பேங்க் நிஃப்டி தான் அப்சர்வ் பண்ணோம். பட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கூட டவுன் சைட் வர மாதிரியே தெரியல, ஃபுல் அப் டர்னில் ஏறிட்டே தான் இருக்குது, பையிங் மோட்லேயே தான் இருக்குது. ஸோ மீன்வேல் நிஃப்டி பார்க்கல, நிஃப்டியில் ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு டவுன் சைட் போயிட்டு வந்திருக்கு. மார்க்கெட்டும் வந்து ரெக்கவரி கொடுக்குது அப்படின்றதுனால ஓகே நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணோம். ஸோ அதில் நமக்கு இப்போ ஒரு 10:40 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு மாதிரி கால்ஸ் வரும். கேண்டலினுடைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கனால ஒரு தடவை ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எல்லா கேண்டலினுடைய கலரும் சேமாக இருக்கும். ஸோ இது எதுக்காண்டினா யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடணும் அப்படின்றக்காண்டி. ஸோ நீங்கள் இப்போ கூட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஓகே கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. நாம் இப்போ என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு 18,079 அந்த கேண்டில் நேர ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்டு. பை பண்ணலாம், இந்த பாயிண்ட்டில் பை பண்ணலான்னு வந்திருக்கு. நமக்கு அதோட ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே தான் ட்ரேடிங் போகுது. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டில் ஈஸியாக என்ட்ரி எடுக்கலாம். அடுத்து மேலே 2 க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இன்றைக்கி நமக்கு வந்திருக்க அந்த ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 18,124 வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்திருக்க இந்த 18,079 வந்திருக்க பை கால் 18,124 பிரேக் அவுட் பண்ணுதா, 18,125 வருதான்றது தான் நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் பேங்க் நிஃப்டியும் ஷோ பண்ணுறோம். நம்ம நிஃப்டிலையும் ஒரு 18,000 கால் ஆப்ஷன் ஆப்ஷனும் பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் எக்ஸ்பெரி ஆக போகிறது. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன் கிடையாது, மந்த் அண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இதான் கடைசி மந்த்தினுடைய கடைசி வாரன்றனால. ஸோ இப்போதைக்கு வந்திருக்க பை கால் ஒரு 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இன்னமும் அந்த பையிங் ரேஞ்சில் தான் போகுது. ஸோ நம்ம டேரெக்டாக டார்கெட்டாக இல்லை ஸ்டாப் லாஸான்றதை பார்க்கலாம். கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 30 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நமக்கு 18,100 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டைம்ஸ் வந்து டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. பட் இப்போ தான் வந்து ஒரு 11 o'clock அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக மார்க்கெட் ரைஸ் ஆகி ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு 18,079 வந்த பை கால் 18,130 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு 18,100 ரேஞ்ச் கிட்ட ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் வந்து டச் பண்ணலாம், அந்த 100 ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு. ஸ்ட்ராங்காக நமக்கு அந்த ஃபஸ்ட் டாரட்டை நோக்கி போகல. பட் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு 30 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் பைக்கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. மீன்வேல் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட். ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே க்ளோசிங் அப்போ ஒரு 3 மினிட்ஸ் பேக் வந்து பைக்கால் ஜெனரேட் ஆனபடி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இதில் கால்ஸ் ரிப்பீட் ஆகாது. ஆல்ரெடி பைக்கால் ஜெனரேட் ஆனபடி க்ளோஸ் ஆனனால அந்த ட்ரெண்ட் அப்படியே இன்றைக்கி வந்து ஃபாலோ ஆச்சு. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கூட டவுனில் வரவே இல்லை, மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே தான் இருக்குது. இப்போ கூட 41,000 ரேஞ்சை அதுக்கு மேலே வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ நிஃப்டி மட்டும்தான் நமக்கு ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு டவுன் காட்டுச்சு. அந்த டவுன் நமக்கு இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸை டீப்பாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மூமெண்ட் வந்து கொஞ்சம் டவுன் வரையில் டக்குன்னு நமக்கு அனலைஸ் பண்ணிட்டு செல் கால் வந்திருக்கு. வந்துட்டு அதே இது ரெக்கவரி பண்ணி மேலே வருதுன்னா டக்குன்னு பைக்காலாகவும் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நமக்கு அந்த மூமெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றனால நல்லாவே டார்கெட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டியில் அப்படி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், செல் கால் வந்து செகண்ட் டாரட் வரைக்கும் போச்சு, இப்போ பைக்கால் வந்ததையும் டார்கெட் அச்சீவ் பண்ணதை பார்த்தோம். பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 18,000 கால் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பை கால் எடுத்தனால நம்ம இப்போ டேரெக்டாக கால் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ இது நமக்கு செல் கால் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 18,000 கால் ஆப்ஷனில் 185 பையின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. வந்திருக்க பை கால் ஒரு 2-3 டைம்ஸ் பையிங் ரேஞ்ச் வந்துட்டு மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. ரைஸ் ஆனதில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 225 மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டுருக்கு. ஒரு க்ளீனான ஒரு 40 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஃபியூச்சர்னுடைய மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால தான் நமக்கு நல்லா ஆப்ஷனில் 40 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு.
ஸோ இதில் நமக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால். அந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 924 வந்திருக்கு, 194 செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 194 வந்த செல் கால் நல்லா டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ நம்ம செல் கால் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், புட் ஆப்ஷனில் போயிட்டு பை பண்ணியும் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டில்னுடைய கலர் ஓப்பன் ஆகிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ட்ரி பாயிண்ட் என்னென்னு அதிலே வரும். ஸோ அதை யூஸ் பண்ணியும் டார்கெட்ஸ் அண்ட் ஸ்டாப்லாஸ் வச்சும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.